ஆறாம் காண்டம் ஐந்தாவது அத்தியாயம் கேள்வி பதில்கள். பிரஜாபதி தக்ஷன் நாரதரை சபித்தல். முதல் கேள்வி, தக்ஷனின் மனைவி மற்றும் மகள்களின் பெயர் யாது? மனைவியின் பெயர் பாஞ்சஜனி. அவருடைய 10,000 மகன்கள் கர்ஜஸ்வர்கள், 1,000 மகன்கள் சவல்லாஸ்வர்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை. ஹரே கிருஷ்ணா. தட்சனின் மனைவியின் பெயர் பாஞ்சஜனி, அவருடைய 10,000 மகன்களின் பெயர் ஹர்ஜஸ்வர்கள், 1,000 மகன்கள் சவலாஸ்வர்கள். சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, தக்ஷனின் மகன்கள் எங்கு தவம் புரிந்தனர்? சிந்தி நதிக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் நாராயண சரஸ் என்ற மிகச்சிறந்த தீர்த்த யாத்திரை தலத்தில் தவம் புரிந்தனர். சரியா சொன்னீங்க. நாரதர்க்கு அடுத்த கேள்வி, நாரதர் கூறும் ஓமானத்தில் துவாரம் என்பது எதை குறிக்கிறது? வைகுண்டம், குடும்ப வாழ்வு. பாதாளம் அல்லது வைகுண்டம்? வைகுண்டம் பேசுங்க. வைகுண்டம் மாதாஜி. வைகுண்டம் அல்லது வைகுண்டம், பாதாளம் அல்லது வைகுண்டம். பாதாளம் அல்லது வைகுண்டம். நன்றி. நாரதர் கூறும் ஓமானத்தில் வேசியின் கணவர் யார்? புத்தி மாதாஜி, இன்டெலிஜென்ஸ். வேசியின் கணவர் யார்? ஜீவன். அந்த புத்தி தான் அந்த வேசி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சாரி மாதாஜி, கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஜீவன் 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 நாம தான். அந்த வேசின்றது நம்மளுடைய புத்தி, நிலையற்ற புத்தி. ஐந்தாவது கேள்வி, பேசும் அன்னம் எதை குறிக்கிறது? வேத சாஸ்திரங்களை குறிக்கிறது. சரியா சொன்னீங்க. நாரதர் ஏன் குடும்ப வாழ்வில் நுழைய வேண்டாம் என்று அரியவர்ஷர்களுக்கு கூறினார், அறிவுரை கூறினார்? அவர்கள் ஏற்கனவே ஆத்ம ஞானத்தில் முன்னேறி இருப்பதால் அவர்கள் ஏன் அனாவசியமாக குடும்ப வாழ்வில் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறினார். குடும்ப வாழ்க்கை நல்லா சொன்னீங்க. குடும்ப வாழ்க்கைன்றது வந்து யாரால புலன் இன்பத்திலிருந்து தங்களை தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் குடும்ப வாழ்க்கை. ஏற்கனவே ஆன்மீக பாதையில முன்னேறிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து அந்த பற்றுதல் இல்லை, அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. அதனால்தான் நாரத முனிவர் நீங்க நேரடியா ஆத்ம வாழ்வுக்கே போயிடுங்க, இல்லற வாழ்வு வேண்டாம்னு சொன்னார். ஏழாவது கேள்வி, தானாக சுழலும் ஒரு பொருள் யாது? நித்தியமான காலம், காலச்சக்கரம் முழு சுதந்திரத்துடன் ஓயாமல் உலகின் அனைத்து செயல்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. சரியா சொன்னீங்க. எட்டாவது கேள்வி, நாரதர் அரியஸ்வர்களிடம் பேசிய 10 விஷயங்கள் யாவை? அரசன், ராஜ்யம், நதி, வீடு, பௌதிக மூலப்பொருட்கள் முதலானது. அதுவா? பூமியின் முடிவை இன்னும் நீங்கள் காணவில்லை. ஒரே மனிதன் மட்டும் வாழும் ராஜ்யம், அங்கு ஒரு துவாரம் உள்ளது, அதில் புகுந்தவன் வெளியே வந்ததில்லை. நெறி தவறிய பெண் கவர்ச்சியாக தன்னை அலங்கரித்து கொள்வார் அந்த வேசியின் கணவன். இரு திசைகளிலும் ஓடும் ஒரு நதி, 25 பொருட்களிலான ஒரு வீடு, ஒரு பேசும் அன்னம், கூர்மையான கத்திகளாலும் வஜ்ரங்களாலும் ஆனதும் தானாக சுழல்வதுமான ஒரு பொருள். உங்கள் தந்தையின் உண்மையான நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எப்படி சந்ததியை உண்டாக்குவீர்கள்? இது தந்தையின் நோக்கம். இந்த மாதிரியான 10 விஷயங்களை பற்றி பேசுறார்.
அந்த பத்து விஷயங்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, பூமியின் முடிவுன்றது ஜட உடல். ரெண்டாவது வந்து ஒரே மனிதன் வாழும் ராஜ்யம்ன்றது வந்து பரமபுருஷர். மூணாவது வந்து துவாரம்னு சொல்லக்கூடிய வைகுண்டம். நான்காவது புத்தி, ஐந்தாவது ஜீவன், ஆறாவது வந்து படைத்தல் அழித்தல், ஏழாவது வந்து 25 மூலப்பொருட்கள், எட்டாவது வேத சாஸ்திரம், ஒன்பதாவது நித்தியமான காலம், பத்தாவது உண்மையான தந்தையின் நோக்கம். நன்றி. அடுத்த கேள்வி, ஒருவன் கிருஷ்ண பக்திக்கு வந்தும் ஏன் இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதில்லை? மாயை மிகவும் உறுதியானதாகும். இத்தகைய புரிந்துணர்வின் வழியில் பல இடையூறுகள் இடையூறுகளை ஏற்படுத்துவதில் மாயைக்கு நிகரில்லை. ஆகவே சில சமயங்களில் ஒருவன் கிருஷ்ண பக்திக்கு இயக்கத்திற்கு வந்தாலும் இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மாயையின் பிடியில் சிக்கிக் கொள்கிறான். ஏன்னா மாயை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை பண்ணணும்னா எதிர்நீச்சல் போடணும்னா தெளிவான சிந்தனையோட இருக்கணும். நன்றி. அடுத்த கேள்வி, துரிய பொருள் கூறவும். பிரபஞ்சம் தோற்றம் முழுவதுக்கும் உரிமையாளர் வந்து பகவான், அவர் மட்டும்தான். அவர் இந்த பௌதிக தோற்றத்திற்கு அப்பாற்பட்ட பரமபுருஷர். அதனாலதான் பகவான் நான்காவது படியில் இருப்பவர் தூரிய என்று விவரிக்கப்படுது. முகுணங்களுக்கு அப்பாற்பட்டவர். முகுணங்கள் இருக்கு இந்த உலகத்துல, நாலாவது படி, பகவான் அதற்கு மேற்பட்டவர். நன்றி, சரியா சொன்னீங்க. 11வது கேள்வி, பீல சொர்க்கம் மற்றும் பிரத்யக் தாம எவற்றை குறிக்கிறது? வைகுண்டலோகத்தை. வைகுண்டலோகத்தை குறிக்கிறது வந்து பிரத்யக் தாம. பீல சொர்க்கங்கள் பாதாளம் என்று கீழான கிரக அமைப்பில் புகுந்தவன் ஒரு முறையே முறையேனும் திரும்பி. பீல சொர்க்கங்கள்ன்றது நரகலோகங்கள். நரகலோகங்கள். பிரத்யக் தாமம்ன்றது வைகுண்டம். வைகுண்டம். தக்ஷ, அடுத்த கேள்வி, தக்ஷனின் மகள்கள் திரும்ப திரும்ப மகன்கள் திரும்ப திரும்ப என்ன கூறினர்? நிலையற்ற பலன் கருதும் செயல்களால் என்ன பயன் என்று திரும்ப திரும்ப கூறினார். வெரி குட். நிலையற்ற பலன் கருதும் செயல்களால என்ன பிரயோஜனம்? நன்றி. 13வது கேள்வி, மாதாஜி ஒரு சந்தேகம். மாதாஜி, இந்த பீல ஸ்வர்க்கம் வந்து நரகலோகத்துக்கு மேல இருக்கிறது தானே மாதாஜி? அந்த சொர்க்கலோகங்கள் மாதிரி இந்த ராட்சசர்கள் ஏன்னா அதுல வந்து ரொம்ப புலன் இன்பம் இருக்கு, அதுக்கப்புறமா அவங்க முன்னேற முடியாதுன்றதுக்காக. ஆனா நரகம் கிடையாது. அது பீல சொர்க்கம் அப்படின்றது வந்து நரகம் கீழே இருக்கிறதுனால நரகலோகங்கள் தான். அதுல அந்த நரகத்துல அது சொர்க்கம். இந்த நாகலோகம்லாம் இருக்குல்ல, நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம். ஆனா அது வந்து இந்திரலோகம் மாதிரியே ரொம்ப நல்ல வசதிகள்லாம் இருக்குல்ல மாதாஜி? ஆனா கீழ்பகுதியில இருக்கிறதுனால, பூமிக்கு கீழே இருக்கிறதுனால அது மேல் சொர்க்கத்தை விட கொஞ்சம் கம்மி தான். கம்மி. ஏன்னா அதுல இருக்கிறவங்க எல்லாம் முக்காவாசி அசுரர்கள், நாகர்கள், அந்த மாதிரி. நன்றி மாதாஜி. 13வது கேள்வி, வேசியின் புத்தி மற்றும் மாறாத தொழில் பற்றி சுருக்கமாக கூறுக. கணவன் இல்லாத ஒரு பெண் தன்னை சுந்தரமானவள் என்று கூறிக்கொள்கிறாள். அதாவது அவள் ஒரு விலைமாதாகிறாள். ஒரு விலைமகள் பொதுவாக தன்னை பலவிதமாக அலங்கரித்து கொண்டு அவளுடைய உடலின் கீழ்பாகத்தை நோக்கி ஆண்களின் கவனத்தை கவர முயற்சிப்பார். இன்று நவநாகரிகம் என்ற பெயரில் பெண்கள் கிட்டத்தட்ட உடையை அணியாமல் அரைக்குறை ஆடைகளால் உடலின் கீழ்ப்பகுதியை மூடியும் மூடாமலும் ஆண்களின் கவனத்தை கவர்ந்து காமம் அனுபவிக்க விரும்புகின்றனர். ஹரே கிருஷ்ணா. இது வந்து வேசியின் புத்தி. வேசியின் புத்தி வந்து எதோட ஒப்பிடப்படுகிறதுன்னா, கர்மிகள் வந்து தங்கள் தொழிலை வந்து நாளுக்கு நாள் மாத்துவாங்க. அவங்க ஒரு நிலையா இருக்க மாட்டாங்க. ஆனா மாறாத தொழில் வந்து ஹரே கிருஷ்ண மாமந்திரம். அந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரம் ஒரேதான், அதேதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஆனா திரும்ப திரும்ப வேற ஒரு பௌதிகமான விஷயத்தை நம்மால சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க, பௌதிகமான ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அதே சொல்ல முடியாது நம்மளால. ஒரு ஏதா குடிக்கிறாங்க, கொக்க கோலான்றாங்க, கொக்க கோலா கொக்க கோலான்னு ஒரு ரெண்டு வாட்டி சொன்னோம்னா கூட நம்ம வந்து ஓய்ந்து விடுவோம். இல்லை அது சொல்ல முடியாது, அதுல வெறுப்பு வரும். ஆனா பகவானுடைய திருநாமத்தை இவ்வளவு முறை சொல்றதுக்கு பகவானுடைய அருள் கிடைக்குது. அதுவே பகவானுடைய நாமமே சக்தி வாய்ந்தது. அதனாலதான் நம்மால வந்து பகவானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப ஒரே விஷயம்தான், ஆனா அது திரும்ப 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 சொல்ல முடியுது.
ஆனா அந்த வேசியின் புத்தி அப்படின்றது வந்து மனிதர்களுடைய நிலையற்ற புத்தியை காட்டுது. ஆனா அவங்களால ஒரு நிலையா இருக்க முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சினிமா துறையில ஒரே சினிமா ஒரே பாட்டுனா யாருன்னா பாப்பாங்களா பாருங்க, பார்க்கவே முடியாது. அதனாலதான் அதுல பல விதமான வெரைட்டிஸ் வைக்க வேண்டி இருக்கு. அவங்க அப்படி வைக்கலன்னா எவனும் பார்க்க மாட்டான். ஏன்னா அதான் பௌதிகம், பௌதிகளை மாத்தினே இருக்கணும். ஆனா ஆன்மீகம் பாருங்க ஒன்னே ஒண்ணுதான். பகவத்கீதையில கூட நம்ம பாக்குறோம் ஒரே ஒரு இலக்கு தான் நமக்கு, ஏகேக குருநந்தன. மற்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பௌதிக விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய திசை திசை திசையா கிளை 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 கிளையா பிரிஞ்சு இருக்கு. அதனாலதான் அரை கிருஷ்ண மாமந்திரம் பாடும்போது கூட ஒரே ராகத்துலதான் பாட சொல்லுவாங்க. அந்த அதுல அதுல கூட வந்து அந்த ராகம் கூட மாத்தி மாத்தி ஒரு 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 பா ஒரு ஸ்லோ ஒரு இது வந்து மந்திரம் வந்து ஒரு ராகம், இன்னொரு மந்திரம் இன்னொரு ராகம்லாம் பாடக்கூடாது. அப்படி யாரும் ஒரே ராகத்துல ஒரு முறை பாடும் போது ஒரே ராகம் தான், ராகத்தை வந்து மாத்துறது இல்லை. அடுத்தது விஞ்ஞானிகளின் எண்ணம் யாது? விஞ்ஞானிகள் வந்து ஒவ்வொரு பிறவிலும் ஜட இயற்கை எஜமானராக தாங்க தாங்களை நினைச்சுக்கிறாங்க. அவங்களுடைய யாருடைய உத்தரவும் கீழ் இந்த வந்து உலகம் வந்து இயங்குதோ, இல்லாட்டி பரம்புருஷர் தான் அனைத்துக்கும் காரணங்கிறது அவங்க வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க அவங்களே கடவுளாக நினைச்சு அப்படி நினைச்சு சிறப்பு அவங்களுடைய எண்ணம் வந்து நாங்க தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மாதாஜி இங்கனைக்கு சொல்லுதானே ஒவ்வொரு பிறவிலும் ஜட இயற்கை, அப்ப ஒவ்வொரு பிறவிலும் அவங்க விஞ்ஞானியா தான் பிறப்பாங்களா? அப்படியா? அதுக்குரிய கர்ம வினை இருந்துச்சுன்னா பிறக்கிறாங்க, இல்லைன்னா கழுதியா குதிரையா கூட பிறக்கலாம். அதுக்குரிய அதாவது ஒவ்வொரு பிறவிலன்னா அந்த மாதிரியே பிறக்கிற ஜீவாத்மாக்களை சொல்றாங்க. ஆனா ஜீவாத்மாக்கு இருக்கிற மிக முக்கியமான குறை என்னன்னா, எதுக்கு பௌதிக உலகத்துல அந்த ஜீவன் வருதுன்னா, நான் தனித்து இருக்க முடியும், நான் கட்டுப்படுத்துபவன், நான் ஆள்பவன் அப்படின்ற எண்ணத்தினாலதான் இங்க பௌதிக உலகத்துக்கே வர்றது. இது பக்தர்கள் நமக்கு கூட இருக்கு, நமக்கும் இருக்கு இந்த எண்ணம். எப்போ முழுசா போயிட்டு கட்டுப்படுத்துபவன் அவன் மட்டுமே அப்படின்னு அப்படி முழு எண்ணத்துக்கு வரும்போது தான் முழு கிருஷ்ண உணர்வுக்கு நம்ம மாற்றப்படுவோம். அது வரைக்கும் இந்த விஞ்ஞானிகளுக்கு தான் அந்த எண்ணம் இல்லை, நமக்கும் இருக்கு அது. அது நமக்கும் இருக்கு, நான் பக்தி பண்றேன், நான் என்னால நான் பண்றேன், நான் பண்றேன், நான் 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 நான். அதனாலதான் ஸ்ரீ சம்பிரதாயத்துல நான் அப்படின்ற வார்த்தையை வரக்கூடாதுன்னு அடியேன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்த கேள்வி, அறியாமையில் உள்ள ஜீவராசி கதி யாது? முக்குணங்களின் இயற்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜீவராசி வந்து தானே இதற்கு காரண கர்த்தா என்று நினைக்கின்றது. இதனால் இயற்கை அது ஆள வேண்டும் என்ற ஆள வேண்டும் என்று நினைத்து மாயையில் சிக்கொண்டு இவ்வுலகை விட்டு பிரியாத இணை பிரியாத ஒரு நண்பனாகி வேசி என்ற புத்தியுடன் இன்ப துன்பத்தை அனுபவித்து மீண்டும் மீண்டும் இறப்பு பிறப்பு சிக்கலில் சிக்கொண்டு பலவிதமான உடல்களை பிறப்பெடுத்து துன்பத்தை அனுபவிக்கின்றது. நன்றி, சரியா சொன்னீங்க. கிருஷ்ண உணர்வின் முக்கிய விஷயங்கள் யாவை? ஒருவன் அறியாமை என்னும் நதியில் விழும் பொழுது அதன் அலைகளால் இடையறாது எங்கும் அங்கும் சுண்டி இழுக்கப்படுகிறான். ஆனால் அவன் கிருஷ்ணரிடம் சரணடையும் பொழுது, அதாவது கிருஷ்ண உணர்வுடன் ஆகும் பொழுது, அதே மாயையால் அவனை காப்பாற்றவும் முடியும். அறிவும் தவமும் சேர்ந்தே கிருஷ்ணர் கிருஷ்ண உணர்வாகும். கிருஷ்ண உணர்வுடைய ஒருவன் வேத இலக்கியத்திலிருந்து அறிவை பெறுகிறான், அதே சமயம் தவங்களையும் அவன் புரிய வேண்டும். முக்கியமா கிருஷ்ண உணர்வுல வந்து ரெண்டு விஷயம் தேவைங்க. ஒண்ணு அறிவு வளர்த்துக்கணும், ஞானத்தை வளர்த்துக்கணும். இன்னொன்னு தவம் பண்ணணும். தவம்ன்றது வந்து ஜபம் பண்றது, நான்கு விதிமுறைகளை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் தவம். ஞானத்தை வளர்த்துக்கிறதுனா பக்திக்கான ஞானத்தை வளர்த்துக்கிறது. ஏன் பக்தி செய்யணும் அப்படின்ற அதற்கான ஞானத்தை நம்ம வளர்த்துக்கணும். அறிவு தவம் ரெண்டுமே முக்கியம். வைராகியம் தேவைதானே, வைராகியம் கொஞ்சம் தேவைதான், அதுதான் தவத்துல வந்துடும்.
ஒருவனின் முதல் கடமை யாது? மாயை எப்படி செயல்படுகிறது என்பதையும், அறியாமை என்ற நதியின் அலைகளின் அலைக்கழிப்பில் இருந்து விடுபடுவது எப்படி என்பதையும் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒருவரின் முதல் கடமை. நன்றி மாதாஜி. அரசு மனிதர்கள் எதை பற்றி கேள்வி கேட்க வேண்டும்? ஒருவன் பரமாத்மாவை பற்றி கேள்வி கேட்க வேண்டும் என்று வேதாந்த சூத்திரம் விளக்குகின்றது. இதுதான் நீங்க பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள், இதுதான் முதல்ல பாடமா, இதான் முதல்ல கேள்வி கேட்கணும். அத்தாத்தோ பிரம்ம ஜிக்னாசா, நான் யார்? அத்தாத்தோ பிரம்ம ஜிக்னாசா, நான் யார்? நான் ஏன் கஷ்டப்படுறேன்? இதுதான் வந்து அடிப்படை விஷயம், பக்திக்கான அடிப்படை விஷயம். நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் யார்? இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்கணும். அதனால பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தர்கள் வந்து இதை கேட்கலாம். முதல்ல சொல்லக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான், அத்தாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. பிரம்ம ஜிக்னாசா, ஜிக்னாசானா தேடுறது. முதல் இதுதான் வந்து வேதத்துல இருக்கிற முதல் வரியே, அத்தாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. அத்தாத்தோனா எது, எப்படி? பிரம்ம ஜிக்னாசா, ஜிக்னாசானா தேடுதல். பிரம்மன், பிரம்மன்றது ரெண்டுத்தையும் கேட்கும், குறிக்கும். ஜீவாத்மாவையும் குறிக்கும், பகவான் பரபிரம்மத்தையும் குறிக்கும். நான் யார், கடவுள் யார்? இந்த கேள்வியிலிருந்து தான் பக்தி வந்து ஆரம்பமாகிறது. மனிதர்கள் வந்து விலங்குகள்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்காது, இது மனிதர்களுக்கானது தான். அப்ப விலங்கு மாதிரி வாழற மனிதர்கள் கேட்க மாட்டாங்க. பிரம்மா கேக்குறாரு, நான் யாரு, நான் என்ன பண்ணணும்னு எடுத்த உடனே கேக்குறாரு. அப்பதான் பகவான் தாப்பா தாப்பான்னு சொல்றாரு. அடுத்த கேள்வி, விஷ்ணு புராணம் பகவானை பற்றி என்ன கூறுகிறது? பிரபஞ்சம் தோற்றம் முழுவதுமே பரமபுருஷரின் ஒரு விரிவம்சமாகும். எனவே ஒருவன் மூல காரணத்தை கண்டறியும் ஆராய்ச்சியை மேற்கொள்ளாது அற்பமான நிலையற்ற செயல்களில் ஈடுபட்டு இருப்பாயின் தன்னை ஒரு முக்கியமான விஞ்ஞானியாக அல்லது தத்துவவாதியாக அங்கீகரிக்க கூறுவதால் என்ன பயன்? ஒருவன் மூல காரணத்தை அறிய இல்லை என்றால் அவனது விஞ்ஞான பூர்வமான தத்துவவாத ஆராய்ச்சியினால் என்ன பயன்? விஷ்ணு புராணம் அதான் சொல்லிச்சே, அகிலம் ஜகத். இவ்வுலகில் நாம் காண்பதெல்லாம் பரமபுருஷருடைய பல்வேறு சக்திகளின் ஒரு விரிவாம்சமாகும். பரமபுருஷர் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு நீண்ட தூரம் வரை தன் ஒளியை பரப்பும் நெருப்பை போன்றவர். விஷ்ணு புராணம் இதை கூறுகிறது. பிரபஞ்ச தோற்றம் முழுவதுமே பரம புருஷரின் ஒரு விரிவம்சமாகும். நன்றி, நன்றி. அடுத்த கேள்வி, விவிக்த பதம் என்றால் என்ன? சொல் வாழ்வின் குறிக்கோளை பற்றி அறிவதற்கான தர்க்க சாஸ்திர மார்க்கத்தை கூறுகிறது. வெரி குட். அடுத்தது, காலத்தை சவரக்கத்தியுடன் ஒப்பிட்டு கூறுக. சவரக்கத்தி முகத்தை சவரம் செய்வதற்கு உபயோகம் பண்ணப்படுது. அதை கவனம் குறைவாக உபயோகம் பண்ணுனா பெரிய ஆபத்து உண்டாகும். அதே போலதான் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து துஷ்பிரயோஜனம் செய்து ஆபத்தை தேடிக்கொள்ளாம தன்னுடைய வாழ்க்கையை வந்து கிருஷ்ண உணர்வுக்காக உபயோகம் பண்ணும் போது மிகவும் கவனமாக இருக்கிறது. ஓயாமல் உலகின் அனைத்து செயல்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது. நித்தியமான இந்த கால தத்துவத்தை கற்றறிய ஒருவன் முயலவில்லை என்றால் நிலையற்ற பௌதிக செயல்களை செய்வதால் அவன் என்ன தன் நன்மையை அடைய முடியும்? கால சக்கரம் சவரக்கத்தியுடன் ஒப்பிடப்படுகிறது. நன்றி. அடுத்த கேள்வி, ரிஷபதேவர் பாகவதத்தில் என்ன உபதேசித்துள்ளார்? ரிஷபதேவர் பாகவதத்தில் 5:5:18 பின்வருமாறு உபதேசித்துள்ளார். பிதா நாசா இஸ்ஜாத் ஜனனி நாசா இஸ்ஜாத் நா மோஷ ஏத்யா சமுபேத இம்ருத்யம். பெற்றோர்கள் நடக்கப் போகும் மரண பயத்தில் இருந்து தங்கள் குழந்தைகளை காப்பாற்ற முடியாதென்றால் அவர்கள் ஒரு தாயாகவோ அல்லது தந்தையாகவோ ஆக முயற்சிக்க கூடாது. நன்றி. பாருங்க, ரிஷபதேவர் சொன்னதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். யாருக்கு வந்து ஒரு குழந்தைய ஆன்மீக பாதையில கொண்டு வர்றதுக்கு துப்பு இல்லையோ அவங்க வந்து தாயாகவோ தந்தையாகவோ ஆகவே கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்றது, நம்ம ஆயிட்டோம், முயற்சி பண்றோம். அவங்க ஆகலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியல. முயற்சியை கண்டிப்பா பண்ணணும். ஒவ்வொரு தாய் தந்தையும்
தன் குழந்தையை ஆன்மீக பாதையில் கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அத்தனை முயற்சியும் பண்ணணும். ரோமத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கிட்டே வர மாதிரி காலம் நம்மளோட ஆயில கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கிட்டே போகும். ஆனா அந்த காலத்தோட வேல்யூவை நம்ம உணராம வாழ்றதுல ஒரு பிரயோஜனம். கரெக்ட் கரெக்ட். இங்க மாதாஜி சொல்றாங்க, எப்படி சவர கத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உடல்ல இருக்கிற ரோமத்தை வெட்டுதோ, அது போல காலம்ன்ற கத்தி வந்து நம்முடைய வாழ்நாளை குறைக்கிறது. இது தெரியாம நம்ம வீணாக்கிட்டே போனோம்னா அது வந்து ஒரு நாள் கழித்து வெட்டிடும். அடுத்தது, யார் வாழ்வின் பூர்ணத்துவத்தையோ மகிழ்ச்சியையோ பரமபதத்தையோ அடைவதில்லை? சாஸ்திர நெறிகளை புறக்கணித்து தன் மனம் போன போக்கில் செயற்படுபவன் வாழ்வின் பூரணத்துவத்தையோ மகிழ்ச்சியையோ பரமபதத்தையோ அடைவதில்லை. சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, ஷினே புண்ணிய மர்த்திய லோகம் விசந்தி, பொருள் கூறவும். பிரம்மலோகத்திற்கு ஒருவன் உயர்ந்தாலும் புண்ணிய காலத்தின் பின் அவன் மத்திய லோகத்திற்கு திரும்பி வந்துதான் ஆக வேண்டும். ஆமா, எப்படி உங்க வங்கியில இருக்கிற பணம் வந்து எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா அது செலவாயிடும், வீணாகி போயிடும். ஆனா அதே போல நம்ம புண்ணிய கர்மங்கள்லாம் வந்து சொர்க்கலோகத்துல போய் கொஞ்ச நாள் வாழ்ந்தவொடனே சினே புண்ணிய, அது முன்ற உடனே மர்த்திய லோகம் விசந்தி, விசந்தினா கீழே தள்ளிடுவாங்க, திரும்ப வந்து பூமிக்கு தள்ளப்பட்டு திரும்பியும் அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். கொஞ்சோண்டு புண்ணியம் பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போயிருக்கோம், அங்க திலோத்தமா ரம்பா இல்ல ஆடியன் இருக்கும் போது ஒருத்தனை கீழே பிடிச்சி தள்ளுறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கவங்க கேக்குறேன், ஏன் அவங்க தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா, நீ கூட நாளைக்கு தள்ளப்படுவேன், ஏன்னா உன்னோட புண்ணியம் எப்போ முடியுதோ அப்ப கீழே தள்ளி விட்டுருவோம்னு அவங்க சொன்னாங்க. அவங்க இவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துல வந்து ஒரு மனிதன், சொர்க்கத்துக்கு போற ஒரு மனிதன் அங்க பல அப்சர பெண்களுடன் சுகித்திருக்கிறான். அதுல வந்து ஒருத்தனை வந்து அங்கிருந்து அப்படியே தள்ளி விடுறாங்களாம், சொர்க்கத்துல இருந்து கீழே தள்ளி விடுறாங்களாம். அப்ப பக்கத்துல இருக்கிறவன் கேக்குறான்னா, ஏன் அவங்கள தள்ளி விடுறாங்க அப்படின்னும் போது, அவனுடைய புண்ணியம் முடிஞ்சு போச்சு, இனி வந்து சொர்க்கத்துல இடம் கிடையாது, அதனால அனுப்புறோம், உனக்கும் வந்து எப்ப முடியுதோ அப்ப நீயும் உன்னையும் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சொர்க்க வாழ்க்கைன்றதும் நிரந்தரமற்றது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உதாரணங்கள்ல தான் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, நாரத முனிவர் தன் வீணையை மீட்டியபடி யாருடைய நாமத்தை பாடுகிறார்? நாரத முனிவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் மற்றொரு பெயரான ராதிகா ரமண என்ற நாமத்தை பாடியபடி தமது வீணையை மீட்டுகிறார். நன்றி. நாரத முனிவர் சங்கீர்த்தனத்தில் ஆடும் போது எந்த பானத்தை பருகியது போல் இருந்தார், இருந்தனர் மக்கள்? நாரத முனிவர் பாடும்போது மக்கள் வந்து எந்த பானத்தை பருகியது போல் ஆடுகின்றனர் அப்படின்னு ஒரு கேள்வி. 26வது கேள்வி அடைந்தவர்கள் போல காணப்படுகின்றனர். மாதுரி பூர அப்படின்னு ஒரு பானத்தை அவங்க குடிச்ச மாதிரி ஆடுவாங்களாம். அடுத்தது, தக்ஷன் என்ற பெயரின் பொருள் யாது? தக்ஷன் இதுவும் அனுப்பலையா? 26 அனுப்பல, 28 தான் அனுப்பிருக்கீங்க. 25 அனுப்பிச்சுக்கிறீங்க மாதாஜி. 27 இந்த கேள்வி பாருங்க, தக்ஷன் என்ற பெயரின் பொருள் என்ன? பார்த்தே பதில் சொல்லுங்க. கை தேர்ந்தவர். கை தேர்ந்தவர். அடுத்த கேள்வி, தக்ஷனின் 2000 மகன்களின் பெயர்கள் யாது? சாவலாஸ்வர்கள். நன்றி. 29வது கேள்வி, பிரவை சர்வவேதேஷு பொருள் கூறுக. எல்லா எல்லா வேத மந்திரங்களிலும் ஓம் என்ற பிரணவமாக நான் இருக்கின்றேன். பகவான் சொல்றார், எல்லா மந்திரங்கள்லயும் ஓமா இருக்கிறது வந்து பகவான் தான், கிருஷ்ணர் தான். அடுத்து, கலியுகத்தில் எப்படி தவம் எப்படி செய்வது?
ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். நான்கு விதிமுறைகளை கடைபிடிக்கணும், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். நம்ம போய் காட்டுல போய் தவம் எல்லாம் இருக்க முடியாது, இமயமலையில போய் தவம் எல்லாம் இருக்க முடியாது. அப்படி இந்த காலத்திலயும் சில பேர் செய்யறாங்க, அது எல்லாருக்கும் பொருந்தாது. 31 போய் நீராடுவது வசதி வந்தால் புனித ஸ்தலங்கள் யமுனை கங்கை நீராடுவது ஏகாதசி விரதம் இருப்பது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய தவங்கள். நன்றி. அனர்த்தம் என்றால் என்ன? அறியாமையின் காரணத்தால் துன்பங்கள் துன்புறும் மக்கள் இன்பத்தை அடைவதற்கு தவறான ஒரு வழியை பின்பற்றுகின்றனர். இதுவே அனர்த்தம் என்ன? சரியா சொன்னீங்க. யாரோ கேள்வி கேட்டாங்க, சந்தேகம். மாதாஜி, இப்ப அவங்க கடல்ல குளிக்கலாம்னு சொல்லிருக்காங்க தானே மாதாஜி? அப்ப நமக்கெல்லாம் அப்ப யமுனா அப்படி நதிகள குளிக்க முடியலாட்டி கடல்ல குளிச்சா பாவங்கள் தீருமா? கடல் புண்ணிய கடலா இருந்தா, இப்ப நீங்க பூரிக்கு வந்தீங்கன்னா பூரி தாம் அங்க குளிக்கலாம். ஆனா மத்தபடி கடல்லாம் வந்து க்ஷேத்திரம்னு சொல்ல முடியாதே. கோவா பீச்ல போய் ஆட்டம் ஆடினா புண்ணியம் வருமானா? வராது. புல்லாணி ஓகே. ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துல இருக்கிற திருப்புல்லாணி அந்த மாதிரி திவ்ய கஷேத்திரத்துல இருக்கிற இப்ப திருச்செந்தூர் திவ்ய கஷேத்திரமா இருக்கணும், அப்பனா புண்ணியம் வரும். சரி மந்தாஜி. அடுத்து பகவானை சரணடையும் நால்வனாக நால்வகை நன்மக்கள் யார்? ஆர்த்த துன்பத்தில் உள்ளவன், அர்த்தார்த்தி பொருள் தேவைப்படுபவன், ஜிக்ஜாஷு கேள்வியுடையவன் மற்றும் ஞானி அறிவுடையவன். இது வந்து பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல பாக்குறோம். அடுத்து தக்ஷன் நாரத முனிவரை ஏன் நிந்தித்தார்? மக்கள் தொகையை பெருக்கும் தக்ஷனின் உத்தேசத்தை கெடுத்து விட்டதால் நாரதரை தக்ஷன் அசாது சாதுவலை தவறாது. அனாவசியமாக சிறுவர்களின் மனதில் துறவ மனப்பான்மையை ஏற்படுத்தியுள்ளீர் என்று நாரத முனிவரை வெட்கமற்றவர் திறக்கமற்றவர் என்று நினைத்தார். தக்ஷன் வந்து ஒரு கருமி, அதனால அவனுக்கு வந்து நாரதருடைய சேவையினுடைய மகிமை அறிய முடியவில்லை. அடுத்து ஒரு பிராமணருக்குரிய 3 வகை கடமைகள். ஒரு பிராமண புத்திரன் சாதுக்களின் கடன்களை அடைத்தான். சாதுக்களின் கடன்களை அடைக்க ஒரு பிராமண சாதுக்களிடமும் தேவர்களிடமும் தன் தந்தையிடமும் உள்ள கடன்கள் ஆகும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சாதுக்கள் கிட்ட கடன் பட்டிருக்கிறாங்க, தேவர்கள் கிட்ட கடன் பட்டிருக்கிறாங்க, தந்தையின் கடனை அடைக்க குழந்தைகளை பெற வேண்டும். அடுத்தது பகவானுக்கு பிரியமானவர்கள் யார்? இந்த கிருஷ்ண பக்தியை மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்பவன் பகவானுக்கு பிரியமானவர். இது வந்து கடைசியில வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையினுடைய கடைசியில சொல்றார். சௌஹ்ருத கணம், பொருள் கூறி விளக்கவும். நட்பை முடித்தவர் நாரதரும் கீத பரம்பரையில் வருபவரும் நட்புறவுகளையும் குடும்ப வாழ்வில் விட்டுவிடுவதால் உறவினரிடையே பகையை மூட்டுபவர்கள் என சிலப்போது குற்றம் சாட்டப்படுகிறார்கள். நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்தது ஒருவர் துறவு நிலையை எப்படி ஏற்க வேண்டும்? ஒருவன் பூரண ஞானத்துடன் துறவு வாழ்க்கையில் பிரவேசிக்க வேண்டும். ஏனெனில் இந்த முறையில் கூட ஜட உலகை துறப்பவனுக்குத்தான் பூரணத்துவம் சாத்தியமாகும். மிக உயர்ந்த நிலையை மிகவும் சுலபமாக அடைய முடியும். ஏன்னா துறவுல வந்து தெளிவான மனநிலை இருக்கணும். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், எனக்கு வேற வழி இல்லையே, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லையே, இங்க வந்தன்னா எனக்கு சாப்பாடு கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சு வரக்கூடாது. தெளிவான மனநிலையில தான் துறவரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, ஞானமும் வைராக்கியமும் எப்படி கிடைக்கும்? ஒருவன் பகவான் வாசுதேவரின் பக்தி தொண்டில் மனப்பூர்வமாக ஈடுபடுவானாயின் அவனுக்கு ஞானமும் வைராக்கியமும் தானாகவே தோன்றும். அடுத்து பௌதிக சுகங்களை விடுவது எளிதல்ல என்பதை பெண்ணின் பிரசவ வேதனையை கூறி விளக்குக.
ஒருவர் கர்ப்பவதியான தட்சண்ட கூற்று மத்தது ஒருவர் கர்ப்பவதி ஒருமுறை ஆனால் அந்த வேதனையை திரும்பவும் அவ அனுபவிக்க மாட்டாள் அப்படின்றது. ஆனா அது உண்மை அல்ல. உடலுறவு சுகம் மிகவும் வலிமையுடையது. ஒரு பெண்ணின் கர்ப்பவதியான வேதனையை புரிந்து கொண்டாலும் மீண்டும் கர்ப்பவதி ஆகிறாள். அதை போலவே பௌதீக வாழ்க்கையில் ஒருவன் பௌதீக வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் துன்புற்றாலும் அவன் சுகம் அனுபவிக்கும் முயற்சியை மட்டும் கைவிடுவதே இல்லை. ஒரு நாரத முனியை போன்றோ அல்லது சீட பரம்பரையில் வரும் சேவகர்களை போன்று பக்தர்களின் சகவாசமின்றி உறங்கி கிடக்கும் துறவு நிலை மனப்பான்மையை நம்மால் விழிப்புற செய்ய முடியாது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் கூட வாலிபர்கள் இளம் பெண்கள் சுகங்களை துறக்கின்றனர் என்றால் அதற்கு பயிற்சி மட்டுமல்ல பகவான் சைத்தன்ய மகாபிரபின் கருணையும் அவர்களது சேவகர்களின் கருணையும் ஆகும். வெரி குட். அதாவது பிரசவம் மாற பெண் வந்து அந்த பிரசவ நேரத்துல அனுபவிக்கிற வழியில அவ இனிமேல் குழந்தைய பெத்துக்க மாட்டான்னு ஒரு சபதம் எடுப்பா. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை வளர்ந்த உடனே அடுத்த குழந்தைக்கு அவங்க ரெடி ஆயிடுறாங்க. அந்த மாதிரி பௌதிக சுகங்களை விடுறது வந்து ஜீவாத்மாக்கு அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. அததான். ஆனா இது நாரத இவர் சொல்றார், தக்ஷன் சொல்றார், அதை வந்து படிப்படியா விடணும் அப்படின்னு சொல்றார். ஆனா அத பௌதிக சுகங்களை விடுறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஏ மாதாஜி, மாதாஜி ஒரு ஹரே கிருஷ்ணா ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்கட்டா மாதாஜி? கேளுங்க. இப்ப நம்ம குழந்தைகளை போயிட்டு பிரம்மச்சரியம் பிரம்மச்சாரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதச்சா கூட பக்தர்களுக்குள்ளேயே சொல்றாங்களே, இல்ல நீங்க வந்து முதல்ல குழந்தைகள் கல்யாணம் கட்டி அவங்க எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு தான் அவங்க வந்து பிரம்மச்சரியோ சன்னியாசமோ எடுக்க அவங்க அது இதெல்லாம் அனுபவிக்கணும் அவங்க. அப்படி இல்லாட்டி அதுல இருந்து கூட அவங்க வந்து திரும்பவும் பௌதிக வாழ்க்கைக்கு போயிருவாங்க அப்படின்னு பக்தர்களே அட்வைஸ் பண்றாங்களே மக்கள். இது வந்து பொதுவா எல்லாருக்கும் வந்து ஒரு தீவிர நீங்க ஒரு இந்த பிறவிலேயே ஒரு குழந்தை வந்து ஒரு மனிதன் கிருஷ்ணரை அடையணும் அப்படின்னும் போது ஒரு தாயினுடைய கடமை அந்த தன்னுடைய குழந்தைய வந்து முழு கிருஷ்ண பக்தியில இறக்குறது தான். ஆனா அந்த குழந்தைக்கு தகுதி இல்லைன்னா அது வந்து கிரகஸ்த ஆசிரமத்துல போலாம். ஏன்னா நீங்க தெளிவான மனநிலையில இருக்கிறதுனால மற்ற விஷயங்களை கேட்காதீங்க. கண்ணா உன்னால இந்த பிறவிலேயே போய் சேர முடியும், இந்த பிறவிலேயே நீ தீர்மானமா இருந்தா பிரம்மச்சாரியம் தான் சிறப்புன்னு ஒரு தாய் சொல்லணும். அப்ப அந்த இத சொல்லல ஒரு பக்தர்கள் சொல்லல அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல முதிர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அதனால பக்தர்களே அப்படி சொல்றாங்கன்னு எந்த பக்தர்கள் சொல்றாங்கன்னு பாக்கணும். ஆனா இதுல ஒரு கேள்வி ஒரு விஷயம் இருக்குன்னா தகுதி இல்லாம ஒரு குழந்தைய நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. உங்களுடைய குழந்தைக்கு அந்த தகுதி இருக்கா, அதுக்கு அந்த தீர்மானம் இருக்கா சொல்றது நம்ம கடமை. கண்டிப்பா பக்தியில தீவிரமா இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்கள் குழந்தையை முழு கிருஷ்ண பக்தியிலேயே இறக்கிறதுக்கு தான் யோசனை பண்ணும். ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படா காலுக்கு பிடிச்சி கீழே இறக்கி கீழே தள்ளிடலான்னு பாக்குறாங்க. எங்களால முடியாது, உங்களாலையும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு எதிர்பிரச்சாரமும் நடக்குது. இந்த சமுதாயமே கிருஷ்ண பக்தியில இருக்கிற இஸ்கான் பக்தர்கள் அனைவரும் முழு கிருஷ்ண பக்திக்கு தான் முயற்சி பண்ணணும்ன்றதையே மறந்துடுறோம். இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். யாராவது முயற்சி பண்றாங்கன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதுல அந்த முயற்சியில அவர்கள் வெற்றி பெற்றவர்கள்னா எவ்வளவு பெரிய நன்மை. அதனால நீங்க வந்து பக்தர்களே அப்படி சொல்றாங்கன்னா யாரு ஆன்மீக குரு சொல்றாரா? அதைதான் நம்ம பெருசா எடுத்துக்கணும். ஏன்னா பக்தி பக்தர்கள் நிலை வேறுபடுது இல்லையா. ஒரு ஒரு பக்தர் ஒரு ஒரு நிலையில இருந்துட்டு பேசுவாங்க. உயர்ந்த நிலையில இருக்கிற பக்தர்கள் அப்படி பேசுறாங்களான்றதுதான் நமக்கு தேவை. மாதாஜி, இப்ப குழந்தைகளுக்கு அந்த என்ன இருக்குதோ இல்லையோ நம்ம வந்து அப்படி ஒரு பிரம்மச்சரி அந்த ஒரு நிலையில தானே அந்த குழந்தைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும். சேர்க்கறீங்கன்னா அதுல 100 மதிப்பெண் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஆனா அந்த குழந்தையினுடைய கெப்பாசிட்டி 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், இல்ல 99 இருக்கலாம். ஆனா நாம வந்து முழு 100% மதிப்பெண் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர, இல்ல போகும்போதே 0 இருப்பா பரவாயில்ல, இல்ல 5 எடு போதும், இல்ல 10 எடு அவ்வளவுதான் உங்க கெப்பாசிட்டி நான் சொல்லுவீங்க. எடுக்கும்போது வைக்கிற எய்ம் வந்து கோல் வந்து 100 தான் இருக்கணும். அதே போலதான் ஆன்மீக வாழ்க்கையிலும் நம்ம அந்த கூபம்னு சொல்லி சொல்லி கொடுத்தா பிழையா? குடும்ப வாழ்க்கைன்றது அந்த கூபம்,
அப்படின்னு சொன்னா பிழையா? பிழை இல்லையே, அது நீங்க சாஸ்திரத்துல இருக்கிறது தான் சொல்றீங்க. இதுக்கு ஒரு கதை சொல்றேன், இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் இது. ஒரு ஊர்ல ஒரு சர்க்கஸ் கம்பெனி இருந்தான், அவன் வந்து விளம்பரம் கொடுத்தான், எல்லாருக்கும் ஒரு ரூபாய்க்கு சர்க்கஸ் காட்டுறான். அப்ப அந்த ஊரே ஒரு ரூபானா எவ்வளவு சீப்பு, ஊரே லைன்ல. ஆனா அவன் சொன்னா ஒரு ஒருத்தரா தான் வரணும்னு சொன்னான். அப்போ எல்லாரும் போனாங்க, ஒரு ஒருத்தரா போனோம், ஒரு ஒருத்தரா அப்புறம் ரூபா கொடுக்கணும், சர்க்கஸ் காட்டிடுவோம், அமுச்சிடுவோம். உள்ளே போன உடனே ஒரு பயல்வான் ஒருத்தன் தான், ஒரு ரூபாய்க்கு உனக்கு சர்க்கஸ் வேணும் அப்பளாருன்னு ஒன்று விட்டான். அப்போ அவன் அடி வாங்கிக்கணும், வெளியே சொன்னால் கேவலம், இப்போ மற்றவங்கெல்லாம் அடி வாங்க மாட்டாங்கல்ல, அதனால் வாங்கினாங்க கம்முன்னு போயிடுறான். இப்போ கிரகஸ்த ஆசிரமன்றது இப்படி தான், எனக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு சர்க்கஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரகஸ்த ஆசிரமத்தில் இறங்கிடுறோம். அந்த பக்கம் பொண்டாட்டி கடிப்பா, அந்த பக்கம் நாலு குழந்தைங்க கடிக்கும். கிரஸ்த ஆசிரமத்துல அந்த ஒரு ஒரு புலனின்பம் அப்படின்ற அனுமதி இருக்கு, ஆனா அதுக்கு நாம வாங்குற அடி எவ்வளவு அடின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த சர்க்கஸ் கதை தான், உள்ள போய் நல்லா அடி வாங்கிக்கிறோம், அப்புறமா கூட அந்த கல்யாணத்துல நம்ம பாட்டு பாடிட்டு இருக்கோம் இல்லையா, கல்யாணத்துல எல்லாம் பாடுறோம் இல்லையா, ஐயோ அமோகமா கல்யாணம் நடக்குது, வாழ்க பல்லாண்டு எல்லாம் பாடுறோம், நல்லா அடி வாங்க போறேன் தெரிஞ்சுதான் விடுறோம். அதுல எல்லா கிரகஸ்தர்கள் எல்லாரும் மனசுல கை வச்சு சொல்லுங்க, எங்க கிரகஸ்த ஆசிரமத்துல அப்படியே நம்ம தாளாட்டுறோமா, தாளாட்டப்படுறோமா? ஒவ்வொரு விஷயத்திலயும் பிரச்சனை தான். இந்த பக்தர்கள் உணரல பேசலன்னா என்ன பண்றது? எந்த எதனா ஒரு கிரகஸ்த ஆசிரமம் நான் ரொம்ப பரிபூர்ணமான ஆனந்தத்துல இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். பக்தர்கள்னா அபக்தர்கள் அப்படிதான் பேசினுக்குறாங்க, அபக்தர்கள் உங்களுக்கு போய் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க பேச்செல்லாம் எடுக்குவானா? பக்தர்கள் யாராவது உண்மையா நான் இந்த இல்லற வாழ்க்கையில பரிபூர்ண சுகம் கண்டேன் அப்படின்னு ஏதி கொடுக்க சொல்லுங்க, முடியாது. எல்லாத்துலயும் ஆப் இருக்கு, ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை. நான் அனுபவிக்கிறது என் பிள்ளைங்க அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் மாதாஜி. ரொம்ப பற்று, குழந்தைகள் மேல பற்று, கணவனை பாத்துக்கொள்ளணும், குழந்தைகளை பாத்துக்கொள்ளணும், சுகம் இல்லாம போனா ஒரே பயம் மாதாஜி. இந்த பக்திய கூட விட்டுட்டு குழந்தைகள் மேலதான் அவ்வளவு மனசும் போகுது. நான் முழுக்க பாகவதம் படிக்கணும்னு விருப்பம், ஆனா இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கிறனால அந்த கிருஷ்ணரோட கூட உறவு வச்சுக்கொள்ள டைம் இல்லாத மாதிரி இருக்குது. இதையே நம்ம குழந்தைகளும் படணுமா அப்படின்னு யோசிக்கிறேன் மதாஜி. அந்த அந்த ரியலைசேஷனுக்கான ஏற்பாடுகளை பாகவதத்தை சாஸ்திரத்தை கொண்டு சொல்லலாம். அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து வாழ்த்து கூறி அவர்களை இன்னும் முன்னேற்றுவதற்கு வசதி பண்ணி கொடுக்கணும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வந்து நான் பிரம்மச்சாரியா போறேன்னு முழு சப்போர்ட் கொடுக்கணும், ஒத்துழைப்பை கொடுக்கணும், அதுக்கு தேவையான எல்லா வசதி இது பண்ணி அது முன்னேற்றத்திற்கு பார்க்கணும். புரியுதா? வரேன்னாங்கண்ணா, வரலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அது அந்த தெளிவான சிந்தனை அந்த அந்த குழந்தைக்கு இருக்கா அப்படின்றத நீங்க தான் ஆராயணும். சரியா? கிரகமேதிகள் கிரகஸ்தர்களுக்கிடையே என்ன வித்தியாசம்? கிரகமேதிகள் ஆன்மீக முன்னேற்றம் இல்லாத வெறும் குடும்ப வாழ்வில் திருப்தி அடைகின்றனர். ஆனால் கிரகஸ்தர்கள் மனைவி மக்களுடன் வாழ்ந்த போதிலும் அவர்கள் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஆவல் கொண்டுள்ளனர். அப்ப இப்ப தெரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? இப்பதானே சொன்னீங்க நான் பக்தராய் இருந்தாலும், ஆனா இந்த எண்ணத்தை கிருஷ்ணர் வந்து ஆதரிக்கிறார். சரி, நம்ம வந்து பெண்கள் வந்து ஒரு காலம் வந்து சன்னியாசமோ பிரம்மச்சாரியமோ கிடையாது, அப்போ நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில தான் இருக்கிறோம். ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டும் நம்மால் வந்து ஆன்மீகத்தில் முன்னேற முடியவில்லையே அப்படின்ற ஒரு எண்ணமே நம்முடைய முன்னேற்றத்தை தான் காட்டுகிறது. எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நேரத்தை வீணடிக்காமல் பகவத் கைங்கரியத்தில் நாம் ஈடுபடுவோமாக. அதுதான் நமக்கு வந்து மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. பகவான் அதை பார்ப்பார், அதற்கேற்ற வாழ்க்கையில நம்ம பக்தியில முன்னேறுவதற்கான வசதிகளை கண்டிப்பா கிருஷ்ணர் கொடுப்பார். அதனால நம்பிக்கையோட நம்ம வந்து கிரகஸ்தர்களாக இருப்போம், கிரகமேதிகள் கிடையாது. அடுத்த கேள்வி, சிறு குறிப்பு வரைக பரிவிரஜகாச்சாரியர். ஒரு பிரச்சாரகர் பரிவித்ராச்சாரியர் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது மனித குலத்தின் நன்மைக்காக எப்போதும் சஞ்சரித்து கொண்டே இருக்கும் ஒரு ஆச்சாரியர் அல்லது போதகர் என்பது இதன் பொருளாகும். பிரயாணம் செய்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை பரிவிரஜகாச்சாரியா
அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நாரத முனிவரை இந்த இடம் இந்த பதம் குறிக்கிறது. இந்த அத்தியாயத்துல வேற ஏதாவது கேள்விகள் இருந்து சொல்லலாம் மக்கள். எனக்கு ஒரு கேள்வி மாதாஜி, கிருஷ்ண பக்தியை விட கிருஷ்ண பக்தி செய்யற நேரம் மாயை ரொம்ப மாயை வந்து கிருஷ்ண பக்தியை விட ரொம்ப ஹார்ட் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தானே மாதாஜி. இப்ப நம்ம கிருஷ்ண பக்தியை செஞ்சுக்கிட்டு வாரம் பக்தி தொண்டை ஒரு அளவுக்கு, அதுல வந்து இப்ப ஒரு நோய் வந்துட்டா அது ஒரு மாயையா மாதாஜி? நோய் வந்தோடனே நமக்கு சாண்ட் பண்ண முடியல, பகவானுக்கு குளிச்சுட்டு விளக்கு வைக்க முடியல. இப்ப ஒரு ரெண்டு கிழமையா வீட்டுல அப்படித்தான் மாதாஜி, எல்லாருக்கும் சுகம் இல்ல, சாண்டிங் பண்ண முடியல, விளக்கு குளிக்க முடியல, துன்பம். மாயைன்னு சொல்ல முடியாது, நம்முடைய கர்ம வினை சொல்லலாம். மாயைன்றது வந்து நம்மை புலனின்பத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய விஷயங்கள். வீண் கதை பேசுறது, டிவி பாக்குறது, உடல் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் மாயைன்னு சொல்லப்படுது. இப்போ நோய் வருதுன்னா நோய் வந்து நம்முடைய கர்ம வினையின் காரணமாக வருகிறது. பக்தர்களாக இருக்கிறதுனால பகவான் வந்து கருணை வைத்து நமக்கு வந்து நிறைய வரக்கூடியதை குறைச்சி தான் கொடுக்குறார். இப்போ நிறைய பக்தர்கள் இது குறித்து கேள்வியெல்லாம் கேட்டாங்க. என்ன இந்த மாதிரி பக்தர்களுக்கே வந்து ஆர்வம் இல்லை, நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணுறது அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. பகவானுடைய செயலை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. பகவான் வந்து எப்போதும் குறையற்றவர், அவருடைய செயலில் தவறே இருக்காது. இப்போ நமக்கு தவறு இருக்கிற மாதிரி தோன்றினாலும் நம்மால் புரிஞ்சிக்க முடியல. அவருடைய செயலின் திட்டத்தை, அவர் எதற்காக இந்த துன்பத்தை நமக்கு தரார், எதற்காக இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதுன்றத நம்மால் புரிஞ்சிக்க முடியாது. நமக்கு ஆச்சாரியர்கள் சொன்னது என்ன கஷ்டம் வந்தாலும் பக்தி பண்ணு. இப்போ பண்ண முடியலையா, பக்தி பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறோமா? அப்புறம் நல்லானோன்னு திரும்பியும் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம், பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த முன்னேற்றத்தை கிருஷ்ணர் கண்டிப்பாக பாராட்டுவார். இதுல துன்பங்கள், உடல் ரீதியா துன்பம் வர்றது வந்து மாயை கிடையாது. நம்ம வந்து அதனாலதான் வந்து நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவை பயன்படுத்தி இந்த உடலை எப்படி பராமரிக்கிறதுன்றத நம்ம கத்துக்கணும். ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம இந்த உடலை ரொம்ப மோசமாகாம கொஞ்சம் காப்பாத்திக்க முடியும். அதை நம்ம வந்து கத்துக்கணும். எல்லா பக்தர்களும் வந்து உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்து கொள்வது என்றதை கத்துக்கணும்னா அது நமக்கு வந்து பக்திக்கு அனுகூலமாக இருக்கும். பிரபாதர் சொல்றாரு, ஆரோக்கியம் தான் முதல்ல நிக்குது. ஏன்னா அந்த உடலை கொண்டுதான் நம்ம பக்தி செய்யணும். அதனால ஆரோக்கியம்ன்றது வந்து முதல்ல நிக்குது. நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா குருட்டுத்தனமா வேகமா அதை பண்ணி இதை பண்ணி டக்குன்னு 10 நாள் செய்வாங்க, 10 நாள் படுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஸ்டெடியா இருக்கணும்னா மனசுல இருந்து ஆரம்பிச்சு இந்த உடலை எப்படி நல்லா பராமரிக்கிறதுன்ற முயற்சியில நானும் ஈடுபடுறேன். ஆனா பல நேரங்கள்ல தோல்வியை கொடுக்கிறது கர்ம வினையின் காரணமாக. அதை சமாளிச்சு பகவானே பகவானுடைய துணை கொண்டு நம்ம வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உடல்நல படுத்திருக்கும் போது ஒரு பக்தன் வந்து கிருஷ்ணா 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 குழந்தைகிட்டே இருப்பான். அப்படியும் இருக்கும். ஏன்னா அந்த உடல் நரம் கூற கொன்றிய நேரத்துல வந்து பக்தி செய்ய முடியவில்லையே அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஏக்கம் அதிகமாயிடுது. அப்ப அந்த அதையும் வந்து பகவான் வந்து விருப்பமா ஏத்துக்கிறார். இப்ப விளக்கேத்த முடியலையே, என்னால படிக்க முடியலையே, என்னால பாகவதம் சொல்ல முடியலையே அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது இன்னும் வேகமாக ஒரு பக்தன் வந்து பிரார்த்தனை செய்யறான், பகவானே இந்த பிறவியை நீ கொடுத்துட்ட, பக்தி செய்யணும்ன்றது வந்து எனக்கு பிடிச்சமான விஷயம், அப்ப நான் செய்யும் போது இந்த மாதிரி பெரிய தடைகள் வருதே, பகவானே என்னால செய்ய முடியலையேன்னு கதற பக்தர்கள், அந்த கதறல பகவான் வந்து பக்தியா எடுத்துக்கிறார். அதனால பயப்பட வேண்டாம், பக்தர்கள் இடைவிடாமல் அந்த மாதிரி வருத்தங்கள், உடல் வருத்தங்கள் வரும்போது மனதை கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை கிடையாது. படுத்துக்கிட்டே இருந்தாலும் இரும்பிக் கொண்டே இருந்தாலும் வந்து மனசை வந்து நான் கிருஷ்ணர்ல வைப்பேன் அப்படின்ற ஒரு தீவிரத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயம் முடிஞ்சது. நம்ம வந்து அடுத்த அத்தியாயத்தினுடைய அடுத்த அத்தியாயம் நான் பாடம் நடத்தல. இதனை ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா.